நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. சீராக்கின் ஞான நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1-4, மேலும் 13-16 முடிய. துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன். அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவியை தன் கணவரை மகிழ்விக்கின்றாள். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும். அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை. நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை. அடக்கமுள்ள மனைவியின் அழகு அழகு. கற்புள்ளவளுக்கு ஈடு இணை ஏதுவும் இல்லை. ஒழுங்கமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் எழுதிய தூய நற்செய்தி 2 அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் 1-11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வாழ்வு என்பது அதிசயங்களாலும் ஆச்சரியங்களாலும் புதுமைகளாலும் நிறைந்திருக்கின்ற ஒன்று என்பதை நாம் அறிவோம். பிறருடைய வாழ்வில் மட்டுமல்ல, புனிதர்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, அல்லது விவிலியத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் கூட பல சமயங்களில் பல அற்புதங்களையும் பல ஆச்சரியங்களையும் ஆண்டவராகிய கடவுள் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நாமும் அவற்றை அனுபவித்திருக்கிறோம். அனுபவித்த அந்த நன்றியை அல்லது அனுபவித்த அந்த புதுமையை அல்லது வாழ்வில் நமக்கு நடந்த அந்த அதிசயத்தை அந்த நேரத்திலே நாம் பலரோடு பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் சில நாட்கள் சில காலங்கள் கடந்து போகிற பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் அவற்றை மறந்து விடுவார்கள். அப்படி மறந்துவிட்ட பிறகு யாருக்காவது எப்போதாவது சில சமயங்களில் சில நன்மைகள் சில ஆச்சரியங்கள் நடக்கிற பொழுது அவற்றோடு இணைத்து தன்னுடைய வாழ்வின் ஆச்சரியங்களையும் தன்னுடைய வாழ்வின் புதுமைகளையும் சிந்தித்து பார்ப்பது மனிதர்களுடைய ஒரு வழக்கம். அன்றைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய இந்த திருமண திருப்பலியிலே நமக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்களில் நற்செய்தி வாசகம் கானாவூரில் நடைபெற்ற ஒரு திருமணம். அது ஒரு ஆசீர்வாதமான திருமணம். ஏன் என்றால் அங்கே அன்னை மரியாள் இருந்தார். பிரியமானவர்களே, அந்த முதல் வரி ரொம்ப அற்புதமான வரி.
கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். ஆனால் அடுத்த வரியை பாருங்க, இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். அன்னை மரியாளை அழைத்ததாக சொல்லவில்லை. அல்லது வசனம் எப்படி இருந்திருக்கணும்? இயேசுவின் தாயும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் என்று இருந்தால், இயேசுவின் தாயும் கூட அழைப்பின் பேரில் வந்தவர் என்கின்ற ஒரு வரியாக இருக்கும். ஆனால் இயேசுவின் தாய் இந்த திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அங்கே அன்னை மரியாள் விருந்தாளியாக வரவில்லை, வீட்டுக்காரராக அங்கேயே இருக்கிறார். ஆகவே இயேசுவின் தாய் சொல்லுகிறார், என் அன்பு குழந்தை, இதோ இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு இருக்கிற சீடர்களையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அந்த வீட்டாரை உந்தி தள்ளிய அவர்களை அந்த நிலையை நோக்கி இயேசுவோடு கொண்ட உறவில் வலுப்படுகிற, இயேசுவை அறிமுகம் செய்கிற, இயேசு புதுமை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறவராக அன்னை மரியாள் இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அன்னை மரியாளை துணைக்கு அழைத்து கொண்டவர்கள் வாழ்க்கை அதிசயங்களாலும் ஆச்சரியங்களாலும் இருக்கும். அன்னை மரியாள் மீது அன்பு கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஜபமாலை ஒரு சிறந்த வழி. தன்னுடைய இடத்திலே இந்த அன்னை மரியாளுடைய, அது வேளாங்கண்ணி தாயாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய அன்னையாக இருக்கலாம், அல்லது இந்த அமலோற்பவ அன்னையாக இருக்கலாம், அல்லது இந்த அன்னையினுடைய பல்வேறு வகையான சகாய மாதாவினுடைய என்று இந்த அன்னை பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான தன்னுடைய வடிவங்களை காட்சியை கொடுத்திருக்கிறார்கள். எப்படியோ அன்னையை நினைத்து நினைத்து அன்னை மரியாளை நம்மோடு வைத்து கொள்ளுகிற பொழுது நமக்கு நடக்கிற காரியங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தின் காரியங்களாக அமையும். அன்பருடைய அன்பு குழந்தைகளே, ஃபாதர் கல்யாண பூசை வைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அன்னை மரியாளனுடைய பெருமையை பற்றி ஓயவாக பேசி கொண்டிருக்கிறீர்களே, இதற்கும் திருமண திருப்பலிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், நான் இந்த பங்கிலே பொறுப்படுத்தி ஏறக்குறைய இது 3வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நமது ஆலயத்தில் இருக்கிற இந்த அன்னை மரியாளுடைய சுரூபம் நமக்கு இங்கே இந்த பீடத்தில் உண்டு. இப்போது நமக்கு வேளாங்கண்ணி அன்னையும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மணப்பெண் ராசாத்தி இந்த 3 ஆண்டுகளாக இந்த அன்னைக்கு சேலை கட்டு விடுவதை தன்னுடைய தலையாய ஒரு அன்பின் பணியாக சேவையாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி என்பதைத்தான் இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு அன்னை மரியாளின் புகழ்வாடி சொல்லுகிறேன். காரணம் என்ன? இதோ இந்த திருமணம் என்பது நிச்சயமாக நான் சொல்ல முடியும். பைபிளில் ஒரு வசனம் உண்டுல்ல, இயேசுநாதர் சொல்வார்ல, இதோ எங்கெல்லாம் விவிலியம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ செய்த செயல்களும் நினைவு கூறப்படும் என்பது போல, நிச்சயமாக அன்னை மரியாளின் பெருமையை பேசுவது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏனெனில் நான் மரியன்னையினுடைய பிள்ளை, மாதாவின் பிள்ளை என்று எல்லா இடங்களிலும் சொல்வேன். அந்த அன்னைக்கு நான் ஒரு 3 ஆண்டுகள் சேவை செய்த காரணத்தினால் அன்னை என்னை இன்று வரை எல்லா நோயிலிருந்தும் பாதுகாப்பது மட்டுமல்ல, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் வாழ்வின் வழிகாட்டுவதும் அந்த அன்னை தான். நிச்சயமாக சொல்ல முடியும், இதோ நமது ஊரில் இருப்பவர்களுக்கு இந்த திருமணம் இந்த அன்னையினால் தான், இந்த வேளாங்கண்ணி தாயினால் தான், ஆரோக்கிய அன்னையினால் தான், அல்லது அமலோற்பவ அன்னையினால் தான், அல்லது இயேசுவை பெற்றெடுத்த பரலோக தாயினால் தான், இதோ இந்த அன்னை மரியாளினால் தான் நடந்தது என்று நிச்சயமாக தெரியும். ஏனெனில் ராசாத்தியினுடைய பக்தி, அந்த குடும்பத்தாருடைய பக்தி நாம் அறிந்த ஒன்றுதான். பணம் பொருள் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை முதன்மைப்படுத்தி ஓடுகிறவர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அதுதான் பெரிதென்று நினைப்பவர்களை நாம் இந்த உலகத்திலே நிறைய மனிதர்களை நான் பொது வாழ்க்கையில் இருப்பதால் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறைவனும் இறைவன் சார்ந்த காரியங்களும் என்று அவருடைய உறவுகள், சொந்தங்கள், அருள் சகோதரி, இன்னும் ஏன எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இதோ ஆண்டவர் அன்பின் காரியம், அன்பியத்தின் காரியம், இந்த ஆசீர்வாதத்தின் காரியம் என்றால் செய்தார்கள். அப்படி என்றால் காலம் தாழ்த்தப்பட்டதே. பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். நிச்சயமாக சொல்லுகிறேன், இதோ புதுமை ஜோசப் ராஜன் எங்கெல்லாம் பிரசங்கம் வைக்கிறாரோ, எப்படியும் அன்னையை பற்றி பேசுகிற பொழுது இவருடைய பெயரும் இனி வராமல் போகாது. ஏனென்றால் நானே சாட்சியாய் நின்று பார்த்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே இந்த யூடியூப்பிலும் பதிவு செய்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், யோபுவை பற்றி பேசுகிறோம், வாழ்விலே அபிரகாமை பற்றி பேசுகிறோம், இப்படி நிறைய விவிலிய கதாபாத்திரங்கள் பல்வேறு சோதனைகளை தாண்டி காலங்கள் கடந்தாலும் நம்பி காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுத்தார், மிகப்பெரிதாக கொடுத்தார் என்று நாம் பல விவிலிய கதாபாத்திரங்களை வாசிக்கிறோம். நமது கண் முன்னால் இப்படி கதாபாத்திரங்கள் நிறைய உண்டு. ஏன், அதைத்தான் நான் சொன்னேன், நீங்களே அப்படி இருந்திருப்பீர்கள்.
உங்களுக்கு சில காரியங்கள் இதோ ஆண்டவரால் தரப்பட்ட காரியங்கள், ஆச்சரியத்தின் காரியங்களாக, ஆசீர்வாதத்தின் காரியங்களாக இருந்திருக்கும். ஆனால் நாம் அவற்றை சில சமயங்களில் துன்பங்களோ துயரங்களோ, மீண்டும் ஒரு சோதனையோ, மீண்டும் ஒரு இக்கட்டோ வருகிற பொழுது மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மோடு வாழுகிற ஆண்டவரை நம்பி ஆண்டவரின் பாதத்தில் நிறைந்து வாழுகிற மனிதர்களை சுற்றி பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தன்மை. நான் கல்யாணவால் எழுதும் போதே நினச்சேன், என்னடா ஜோடி பொருத்தம் கடவுள் இவ்வளவு நிறைவாக எல்லா வித்தியாசங்களும் இல்லாமல் இவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருக்கிற பொழுது மணமகனையும் பார்த்தேன், சகாய ஜாக். உண்மையிலேயே அது ஒரு நிறைந்த கொண்டாட்டமாக இருந்தது. அவருடைய பேச்சும் அவருடைய கொஞ்ச நேரம்தான், ஆனால் ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். எனவே ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் கழித்து நின்று நிதானமாக இருவரையும் ஒருவருக்கொருவர் என்று பண்பிலே முன்குறித்து வைத்திருந்த காரணத்தினால் இந்த காரியம் நடந்திருக்கிறார். அதனால் சகாய ஜாக் ராசாத்தி, அவள் உன்னை எப்படியும் ஜோம் பண்ண கூப்பிடுவா, டெய்லி ஜெபிக்கணும்னு. தங்கம் சகாய ஜாக் மனசில் வச்சுக்க, ஃபாதர் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, மொபைலை வச்சுட்டு வந்துட்டோம், இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வர சொல்லி ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், உனக்கு தெரியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த அன்னையை நீங்கள் ஒரு நாளும், எனவே குடும்பத்தில் தினம் 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 நீங்கள் ஜபமாலை ஜெபிக்க வேண்டும். ஃபாதர் நானே வெளிநாட்டுக்கு அங்கிட்டுமா வேலைக்கு போயிடுவேன் ஃபாதர், இன்றைக்கி வீடியோ கால் இருக்குது, பயன்படுத்தாத நபர்களே கிடையாது, அதனால் உட்கார்ந்தமா ஆன் பண்ணமா, இந்த ஆண்டவருக்குரிய நேரத்தை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வு எங்களுக்கு ஒரு சாட்சிய வாழ்வு. நான் அவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பை இந்த சில சமயம் சினிமா ரிலீஸ் பண்ணும்போது, ஏ அப்போ இந்த படம் அப்படி ஓடிடும் இப்படி ஓடிடும்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்களா, அந்தளவிற்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கேற்ப வாழ வேண்டிய கடமையும் கட்டாயமும் கொண்டவர்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயோ அப்படின்னு, தினம் தினம் இந்த ஒரு ஜபமாலையை மட்டும் இந்த அன்னையை நினைத்து சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கான 16 செல்வங்களையும், வளமான வாழ்வையும், நிறைவான ஆசிரையும் இந்த அன்னை உங்களோடு இருந்து தருவார். ஏனெனில் இந்த திருமணத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அன்னை மரியாள் வீட்டு பிள்ளையாகவே இருக்கிறார். எனவே இந்த திருமணத்தில் அத்தகைய ஒரு அருளுக்காக ஆசிரியருக்காக நாமும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திணிப்பணியாளர்கள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவருள் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் ஈந்து ஒருவர் மற்றவர் மீது கொண்ட பிரமாணிக்கமான அன்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அருள் தருகின்றார், ஆற்றல் தருகிறார். ஆகவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள இங்கே கூடியிருக்கிற இந்த திருச்சபையின் முன்னிலையில் நான் உங்களை வினவுகின்றேன். சகாய ஜாக் ராசாத்தி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் அன்பு குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் வலது கரத்தை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன்னிலையிலும் இந்த திருச்சபையின் முன்னிலையிலும் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். சகாய ஜாக், இங்கே இருக்கிற ரஜாதி என்பவரை உம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு உண்மையாக இருந்து உம்முடைய வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். ராஜாதி, இங்கே இருக்கிற சகாய ஜாக் என்பவரை உம்முடைய கணவராக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு உண்மையாக இருந்து உம்முடைய வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை நிறைவாய் பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க அதற்கட்டும். ஆண்டவரே, உமது அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மற்றவர் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பெரிய ஆள்கள் சார் பிளஸிங் வாங்கிக்காம. ராஜாதி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அணிந்துகொள். என் அன்புக்கும் உண்மைத்தன்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன். Thank you.